Hello friends, welcome to our channel Mupab Studios, co-sponsored by mupabnews.com. First of all, 800 plus subscribers romba thanks. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற கரண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும். இது வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும், நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிக் ஹாலிடே லிஸ்ட் 2020, அதாவது தமிழ்நாடு அரசு பொது விடுமுறை நாட்கள் 2020 என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 23 நாட்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லீவுன்னு. அதில் 23 நாட்கள் திங்கள்லேருந்து வெள்ளி வரை, அதாவது மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே அந்த டேட்ஸ் வருது. அப்போது நம்மளுக்கு லீவ்ஸ் நிறைய கிடைக்கும், கரெக்டுங்களா? ஸோ என்னென்ன டேட்ஸ்ன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னா mupabnews.com நீங்கள் விசிட் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தெரியும். வாங்க என்னென்ன டேட்ஸ்னு போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷத்தை 4 ஆஃபாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப் அண்ட் ஃபோர்த் ஆஃப். இந்த ஃபஸ்ட் ஆஃபில் என்னென்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. நான் சொன்ன மாதிரி மண்டே டு ஃப்ரைடே நிறைய டேட்ஸ் வருது பாருங்கள். வெனஸ்டே, அதாவது நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு புதன்கிழமை வருது. அடுத்த லீவ் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 புதன்கிழமை, அதுவும் பொங்கல் திருநாள். பார்த்தீங்களா, வீக் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே நிறைய வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ஜான் 16 பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்ஸ்டே திருவள்ளுவர் தினம். அடுத்தது ஜான் 17 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உழவர் தினம், உழவர் திருநாள். பார்த்தீங்களா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அகெயின் சாட்டர்டே, சண்டே, அந்த ஒரு வாரம் உங்களுக்கு பல்க் லீவ் கிடைக்க போகுது. அப்போ என்ஜாய் தான் நம்மளுக்கு போங்க. அடுத்தது ஜான் 26 பார்த்தீங்கன்னா சண்டே, ரிப்பப்ளிக் டே, அது வேறு எதுவும் பண்ண முடியாது நம்ம. மார்ச் 23 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தெலுங்கு நியூ இயர், இது ஃபஸ்ட் ஆஃப்க்குள்ளான லீவ். அடுத்து செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகுது, ஏப்ரல் 1 புதன்கிழமை, அது வந்து பேங்க் க்ளோசிங் டேஸ், அதாவது பேங்க்லாம் வந்து லீவ் விட்டுட்டு அவங்களோட க்ளோசிங்ஸை கிளியர் பண்ணுவாங்க. அடுத்தது ஏப்ரல் 6 மண்டே மகாவீர் ஜெயந்தி, அதுவும் ஒரு அரசு விடுமுறை தான். ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமை, அதாவது ஃப்ரைடே, அது ஒரு புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே, அன்றைக்கும் நம்மளுக்கு லீவு. அப்போ சாட்டர்டே சண்டே அகைன் கண்டினியூஸ் லீவ் வந்துடும், என்ஜாய் பண்ணலாம் நம்ம. அடுத்தது ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, தமிழ் வருஷப்பிற முக்கியமான நாள் தமிழர்களுக்கு, மற்றும் அம்பேத்கரோட பிறந்த நாள் அது இன்றைக்கி வேற. அடுத்தது பார்த்தீங்கன்னா மே 1 ஃப்ரைடே உழப்பாளி தினம், சூப்பர், அகைன் சாட்டர்டே சண்டே லீவ் நம்மளுக்கு, என்ஜாய் பண்ணலாம், அப்படியே போங்க. அடுத்தது மே 25 பார்த்தீங்கன்னா மண்டே ரம்ஜான், சூப்பர், பிரியாணி கிடச்சிது, சண்டே முடிஞ்சோன்னா மண்டே பிரியாணி தான். அடுத்த ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது, அதாவது சாட்டர்டே பக்ரீத் வருது, என்ன பண்ணுறது, பிரியாணி சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் சாட்டர்டே. ஆகஸ்ட் 11 பார்த்தீங்கன்னா டியூஸ்டே கிருஷ்ண ஜெயந்தி, சூப்பர் லீவு தாங்க அதுவும். ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே இண்டிபெண்டன்ஸ் டே, அகைன் சண்டே லீவு, அந்த வீக் ஓடுறோம் டே. ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விநாயகர் சதுர்த்தி, சண்டே மறுபடியும் அகைன். ஆகஸ்ட் 30 பார்த்தீங்கன்னா சண்டே மொகரம், என்ன பண்ணுறது. அடுத்த 4th ஆஃப் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2 வெள்ளிக்கிழமை காந்தி ஜெயந்தி, சூப்பருங்க, அடுத்தது அகைன் சாட்டர்டே சண்டே லீவு. அக்டோபர் 25 சண்டே அகெயின், ஆயுத பூஜை வந்துடுது, அகெயின் கண்டினியூஸ் சேட், சண்டே முடிஞ்சோடனே மண்டே. அக்டோபர் 26 பார்த்தீங்கன்னா விஜயதசமி, அது அகெயின் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 30 வெள்ளிக்கிழமை மிலாடி நபி, அதுக்கப்புறம் லீவே இல்லைங்க. அடுத்து நவம்பர் 14 போகுது சாட்டர்டே தீபாவளி, இந்த வாட்டி வந்து சண்டே தீபாவளி, அடுத்த வருஷம் சாட்டர்டே வருது. அடுத்து கடைசி வருஷத்தோட கடைசி லீவ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25 வெள்ளிக்கிழமை கிறிஸ்மஸ், அகெயின் சாட்டர்டே சண்டே பல்க் லீவ், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். மொத்தம் 23 நாட்கள் லீவில் நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வந்து நம்மளுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே வரதுனால, இந்த வாட்டி போன வருஷம் இந்த வருஷம் 2019 கம்பேர் பண்ணுறதுக்கு 2020 சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது ஒரு நல்ல வருஷமாக அமையணும்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மூப்பாப் ஸ்டூடியோஸ் சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல், அப்போ தான் நாங்கள் போகிற கரண்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். Okay, thank you for watching this video. Have a nice day.